வணக்கம். நெல்லை கதம் சேனல்லேருந்து நான் பாரதி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப 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 உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன் இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறேன்னா, அந்த கவரிங் நகை பாலிஷ் நான் போட்டதை என்னோடய சேனலில் நான் இதுவரைக்கும் அப்லோட் பண்ண நிறைய வீடியோஸில் அது தான் இப்போதைக்கு டாப்பில் இருக்குது. அதை நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் நெல்லை கதம்பத்துலேருந்து பாரதியோட இதயத்திலிருந்து பல 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 நன்றிகள். இப்போது அதனால தான் இந்த வளையல் உள்ளதை நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இது வந்து எல்லா கடைகள்லையும் இருக்கா இல்லையா தெரியாது, ஆனால் சேட்டு கடைகளில் உள்ளதில் இருக்கும். இந்த வளையல் நீங்கள் எப்படி கேட்கணும்னா, ஹோல்ஸ் உள்ள பேங்கிள்ஸ்னு கேளுங்க, அதாவது ஓட்ட உள்ள வளையல்னு கேட்டிங்கன்னா, இந்த இதில் உள்ள துவாரங்கள் உங்களுக்கு தெரியும், இந்த ரெண்டு பக்கமும் இருக்கும். இது வந்து ஒரு ஜோடி 25 ரூபான்னு நான் வாங்கினேன், ஆனால் உங்களுக்கு அது என்னென்ன விலைக்கு கிடைக்குன்னு தெரியாது. இது 25 ரூபா. 10 ரூபாய்க்கு கிறிஸ்டல் பாசை, 10 ரூபாய்க்கு இதை கோர்க்கக்கூடிய கம்பி இல்லை நரம்பு, எப்படி வேணாலும் சொல்லலாம். இதை நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு நாட் போட்டு வச்சுருக்கேன். நாட் போட்டுட்டு இப்போ இதை நான் வந்து இந்த ஹோலில் உள்ளே இருந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு நம்ம முடிச்சு போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அந்த முடிச்சு வந்து அடியில் தட்டும், அப்படி தட்டும் போது வெளியில் வராது, தெரியுதா? நான் உள்ளே முடிச்சு போட்டு வச்சுருக்கேன். அது வந்து இப்போ இழுக்கும் போது ஸ்ட்ராங்காக இழுத்துருக்கேன். இழுத்துட்டு இதில் என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம பாசி கோர்க்கணும். சாதாரணமாக இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான, ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு வேலை. ஆனால் பிளாக் வந்து காமனாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த பிளாக் வந்து காமனாக இருக்கும்போது பிளாக்குக்கும் கோல்டன் கலருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு வந்து ஒத்துப்போகும். கருப்பும் கோல்டன் கலரும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகு, அவ்வளோ நேச்சுரலாக இருக்கும். எல்லா சாரீக்கும் நம்ம வந்து போட்டு போயிடலாம். இந்த கம்பியை கொஞ்சம் ஷார்ப் பண்ணிக்கோங்க. ஷார்ப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கோர்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 3 இல்லை 4 பாசி கோர்த்துட்டு அடுத்த துவாரத்தில் நம்ம கொடுக்கணும். இப்போ நான் 4 பாசி கொடுத்துருக்கேன், பார்ப்போம் இது எவ்வளோ தூரத்தில் வருதுன்னு. பக்கத்துலேயே துவாரம் இருக்கும், அந்த துவாரத்தில் நம்ம இந்த கம்பியை உள்ளே கொடுக்கணும். அதனால் இது வந்து 4 பாசி அதிகமாக இருக்குது, ஒரு பாசியை வாபஸ் ரிட்டர்ன் எடுத்துட்டேன். எடுத்துட்டு இந்த 3 பாசிக்கு அப்புறம் உள்ள துவாரத்தில் இந்த கம்பியை கொடுக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க, 3 பாசி கொடுத்துருக்கேன், இந்த கம்பியை உள்ளே கொடுத்து எடுத்துட்டேன். இப்போ 3 பாசியும் நல்ல ஸ்ட்ராங்காக டைட்டாக இழுங்க. இப்போது டைட்டாக வச்சோன்னே அதுக்குள்ளே உட்காந்துருச்சு. இந்த ரெண்டு பக்கம் கோல்டன் கலர் வரும்போது மத்தியில் பிளாக் வர்றது தெரியுதா? இப்போ திரும்ப என்ன செய்யணும், இந்த கம்பியை அடுத்த ஹோலில் கொடுக்கணும். நம்ம கொடுத்த ஹோல்லே கொடுக்கக்கூடாது, அடுத்த ஹோலில் கொடுக்கணும். நிதானமாக பார்த்து கொடுங்க. ஒரு தடவை முதல்ல கொடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டுனா உங்களுக்கு பழகிரும். இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியது, நம்ம கடையில் வந்து அதிக விலையெல்லாம் கொடுக்க வேண்டியது இல்லாத ஒரு விஷயம், நமக்கு நம்மளே பண்ணிக்கிடுறோம். நான் ஒவ்வொரு தடவையுமே இதை தான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நமக்கு நம்மளே பண்ணும்போது அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்னு. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு அடுத்த ஹோலில் கொடுத்துட்டு அடுத்த ஹோலில் கொடுத்து ஸ்ட்ராங்காக இழுத்துருங்க. ஸ்ட்ராங்காக இழுக்கும்போது இந்த கம்பி வரும். திரும்ப 3 பாசி கோர்த்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். திரும்பவும் 3 பாசி. ஆனால் இது என்ன, எதிர் வகையில் வரும். முதல்ல வந்தது இந்த சைடு வந்தது, நம்ம திரும்ப கொடுத்துட்டோம் ஹோலில். அதுக்கப்புறம் அடுத்த ஹோலில் தான் நான் உங்களை கொடுக்க சொல்லியிருக்கேன். கொடுத்துட்டு திரும்ப என்ன செய்யுங்க, ரிவர்ஸில் முதல்ல உள்ளதை நம்ம எங்கே கொடுத்தோமோ அதே துவாரத்தில், தெரியுதா நான் கொடுக்குறது உங்களுக்கு, கொடுத்துட்டு மெதுவாக இந்த கம்பியை வெளியில் எடுங்க. எடுத்திங்கன்னா லயனாக பாசி வந்து ஒன்று போல் இருக்கும், கிறிஸ்டலுங்கிறதுனால அதுக்கே உரிய ஒரு ஷைனிங்கும் இருக்கும். கொஞ்சம் கம்பிங்கிறதுனால பார்த்து கொடுங்க. கொடுத்துட்டு கரெக்ட் பண்ணிடுங்க. கரெக்ட் பண்ணுங்கிற மீன்ஸ் வந்து ஒன்று போல் இருக்கான்னு பார்த்துருங்க. இப்போ 6 பாசி ஒன்று போல் ஆகிட்டு, இப்போ அகெயின் திரும்ப அடியிலிருந்து அடுத்த துவாரத்தில் கொடுக்க போகிறோம். இதே துவாரத்தில் இல்லை, அடுத்த துவாரத்தில் இப்போ கொடுக்கணும்.
திரும்பவும் சொல்கிறேன், அவசரப்படாதீங்க. மெதுவாக கொடுத்தீங்கன்னா குறைஞ்சது இந்த வளையலுக்கு நான் வந்து 6 மாதம் கேரண்டி கொடுப்பேன். ஏன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அது அந்த அளவுக்கு இருந்திருக்கு. இப்போ நான் வந்து எதிர்ப்பதமாக உள்ளதில் அடுத்ததில் கம்பி கொடுத்துருக்கேன். இப்போ திரும்ப ஒரு 3 பாசி கோர்க்க போகிறேன். என் கை ஃபுல்லாகவே பெயிண்டாக இருக்கிறதுனால எனக்கு தெரிய மாட்டேக்கு. ஏன்னா கம்ப்ளீட்டாக நான் கிராஃப்ட் ஒர்க்கு ரெண்டை முடிச்சுட்டு கண்டினியூவாக இதை எடுத்துகிட்ருக்கேன். டைம் இல்லைங்கிறதுனால வேறு ஒன்றும் இல்லை. இப்போ 3 பாசி நம்ம கோர்த்துருக்கோம். இப்போ 3 பாசி நான் கொடுத்துட்டேன். இந்த 3 பாசி இப்படி இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? இந்த லைனில் வந்துட்டு இருக்கும்போது எதிர் லைனில் தான் வரும். வரும்போது திரும்ப என்ன செய்யணும், இந்த 2வது இது எங்கே கொடுத்தோமோ அதே ஹோலில் கொடுங்க. நீங்கள் மெதுவாக கம்பியை நல்ல நீளமாக வச்சுக்கிட்டு இந்த இடத்துக்குள்ள உள்ள ஹோல்லே கொடுங்க. கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்திங்கன்னா இது வந்துடும். வந்துருச்சா? இப்போ வந்ததுக்கப்புறம் நம்ம திரும்ப என்ன செய்யணும்னா, இந்த ஹோல்லே கொடுக்காமல் இதுக்கு அடுத்த ஹோலில் கீழே இருந்து மேலே கொடுக்கணும். இப்போ அந்த ஹோல் நல்லா நமக்கு தெரியும். ஹோல் உள்ள வளையலாக பார்த்து வாங்குங்க. ஹோல் இருந்தால் தான் இப்படி நம்ம கிறிஸ்டல் கொடுக்க முடியும். இந்த பேங்கிளோட தன்மையே வந்து சட்டுன்னு கருக்காது, அதனால் இதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. இப்போ இதில் நம்ம கோர்த்துட்டு இதுக்குள்ளே கொடுக்கணும். இப்படியே நான் ஃபுல்லாக கோர்த்துட்டு காமிக்க. இது வரைக்கும் நான் வந்து பண்ணி காமிச்சேன். இந்த வளையல் வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? அந்த கோல்டன் கலருக்கும் கருப்புக்கும் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அதில் வந்து ஒரு வளையல் தான் பண்ணியிருக்கேன், இன்னொரு வளையல் பண்ணலை. ஏன்னா இது வேறு ஒரு கலரில் பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டு வச்சுருக்கேன். இந்த வீடியோவை நான் இதோட முடிக்கிறேன். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது பாரதி. மறக்காமல் டக்குன்னு அமைத்திருங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள். நிலை கதமு சேனலோடு உறவுகள் தொடரட்டும்.